நான் டாக்டர் வேத விஜயா, மனநல மருத்துவர் பேசுகிறேன். மனநலமே மனித நலம் அப்படிங்கிறது ஒரு கருத்து. இப்போ சமுதாயத்தில் இப்போது சீரழிந்து கொண்டிருக்கிற ஒரு வயதினர் பார்த்திங்கன்னா குழந்தைகள் தான். பள்ளி பருவத்திலேயே குழந்தைகள் எல்லா விதமான பழக்கத்திற்கும் ஆளாகிறார்கள். குறிப்பாக போதை பழக்கத்திற்கு 5ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வயதினர், அதாவது 10 வயதிலிருந்தே பிள்ளைகள் போதைக்கு அடிமையாகிறார்கள். எங்கேருந்து இவங்க இதை கற்றுக்குறாங்க, எங்கேருந்து அவங்களுக்கு இந்த பொருள் கிடைக்கிறது, யார் இதை கொடுக்குறா, அவங்களுக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு பணம் எங்கேருந்து வருது, இது எதுவுமே நமக்கு தெரியல. கல்லூரியை காட்டிலும் இந்த பழக்கம் பள்ளிக்கூடத்திலே ஆரம்பிக்கும் போதே சமுதாய சீர்கேடு இளம் வயதிலேயே ஆரம்பித்தால் ஒரு சமுதாயம் இவர்களால் உருவாக்கப்படுகிற போது அந்த சமுதாயம் எப்படி இருக்கும்? நிறைய பள்ளிக்கூடங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்தும் இருக்கிறோம். பள்ளிக்கூடங்களுக்கு வெளியிலேயே அவர்கள் பள்ளி முடிந்து வெளியில் வரும் பொழுது 3.5 மணி 4 மணி அளவில் கஞ்சா என்கிற பொருளை விற்று கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் அங்கேயே சுத்திக்கிட்டு 4 மணி 5 மணி 6 மணி வாக்கில் கொஞ்சம் இருட்டாகும் போதே பார்த்தீங்கன்னா இதை விற்கிறதுக்கான ஆளுக்கிட்ட அவங்க பணம் கொடுத்து வாங்கி 3-4 குழந்தைகளாக ஆண் பிள்ளைகள் சேர்ந்து இதை உபயோகிக்கிறாங்க. ரொம்ப சர்வசாதாரணமாக கண் கூட நான் பார்க்குறேன், நான் பார்த்துருக்கேன், எனக்கு வாய் வருது கேட்குறதுக்கு. பெண் பிள்ளைகள் ஆண்களுக்கு நிகராக ஒரு காபி குடித்து கொண்டு இருக்கும் கடையில், டீ கடையில் நின்று ஒரு கையில் டீ கிளாஸும் ஒரு கையில் சிகரெட்டுமா நான் நிற்கிறத நான் பார்க்குறேன். என் வாய் வருது கேட்குறதுக்கு, என்னம்மா பெண்ணாக இருக்கிறியே நீ சிகரெட் பிடிக்கிறியேன்னு கேட்குற அளவுக்கு என் வாய் வந்துடுது. இப்போ சமுதாயம் அதை பார்த்தா நம்ம எந்த காலத்தில் நம்ம இருக்கோம், இப்போ எந்த காலத்தில் குழந்தைகள் இருக்கிறார்கள். எனக்கு இவங்களை பார்க்கும்போது பாரதியோடைய நினைப்பு வருகிறது. பாரதி சொன்ன வெகுளித்தனமான குழந்தைகளுக்கான அந்த பாடல் இந்த குழந்தைகளுக்கு பொருந்தாது. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா. இந்த பாட்டு இப்போ இருக்கிற பாரதி பார்த்தாருன்னா நம்ம சொன்ன பாடலெல்லாம் இந்த குழந்தைகளுக்கான பாடல் கிடையாது. நெஞ்சு பொறுக்குதில்லையேங்கிற மாதிரி இந்த குழந்தைகள் ஆரம்ப காலத்திலேயே ரொம்ப, எனக்கு தெரிஞ்சு பெற்றோரால் நல்லா வளர்க்கப்பட்ட ஒரு பையன், எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் என் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கான். அந்த பையன் ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு அந்த பையனை நான் பார்த்துருக்கேன். இப்போ அந்த பையனை பற்றி நான் கேள்விப்படுறேன். அந்த பையன் அவனாக போகாமல் அவனுடைய நண்பர்களாக சேர்ந்து, அவர்கள் கெட்டது மட்டும் இல்லாமல் நீ எங்களுடைய இந்த குரூப்புக்குள்ளே வரணும்னா நீயும் கஞ்சா அடித்தாதான் உன்னை சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி, அவ்வளோ நல்லா படிக்கக்கூடிய பையன், குடும்பத்தில் கருத்தாக இருக்கக்கூடிய பையன், அந்த வயசுலேயே சம்பாதிச்சு அம்மாவுக்கு உதவி செஞ்சான். இப்போ அவன் கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கிறான். என்ன காரணம் அவனை அதுக்குள்ளே இழுத்துட்டு போச்சு அப்படின்னா, அந்த கஞ்சா அடித்ததுக்கு அப்புறம் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மயக்கம், அந்த சில மணி நேரங்கள் அவங்க உலகத்தை மறந்து இருக்கிறாங்க இல்லையா, அதை வந்து சக நண்பர்கள் அனுபவிக்கிறத பார்த்துட்டு தானும் அதை முயற்சி பண்ணலாமேன்னு அதுக்குள்ளே போயிடுறாங்க. இது இதோடு மட்டும் நிற்கிறது இல்லை, ரொம்பவே எளிதாக கிடைக்கக்கூடிய மதுபானங்கள் குழந்தைகளையும் விட்டு வைக்கிறது இல்லை. இது எங்கே ஆரம்பிக்குது? பெற்றோரிடமிருந்து. தகப்பன் குடிக்கிறாரு, தகப்பன் அவர் வந்து நண்பர்களோட குடிக்கிறாரு, குடிக்கும் பொழுது அவருடைய குணம் மாறி போயிடும், குடும்பத்தின் மேல் உள்ள அக்கறை போயிடும், குழந்தைகள் மேல் உள்ள அக்கறை போயிடும். அப்பாவே குடிக்கிறாரே, நம்ம யாரும் கண்டிக்க முடியாதுன்ற தைரியத்தில் தானே குடிக்கிறாரு, அப்போ நம்ம குடித்தா நம்மளை அப்பா கண்டிக்க மாட்டார், அவருக்கு கண்டிக்கக்கூடிய தகுதி இல்லைன்ற ஒரு தைரியம் வந்துடுது. ஒரு பள்ளிக்கூடத்தில் அந்த காலத்தில் ஒருத்தனுக்கு 1ஓ 2ஓ நண்பர்கள் இருப்பாங்க, இப்போ அப்படி கிடையாது.
ஒரு குரூப்பில் ஒரு அஞ்சாறு பேர் இருந்தாங்கன்னா அந்த ஐந்து ஆறு பசங்களுடைய குணமோ பழக்கமோ இன்னொரு பையனுக்கு ஏற்படுத்தி அவனையும் அந்த குரூப்பில் சேர்ந்துக்கிறாங்க. இல்லைன்னா அந்த பையனை ஒதுக்கி வச்சிடுறத இந்த பையனால் பொறுத்துக்க முடியறதில்ல. இதுதான் பள்ளிக்கூடத்தில் ஆரம்பிக்கக்கூடிய போதை பழக்கத்துக்கான ஒரு ஆரம்பம். அவன் அவங்கள மாதிரியே சிகரெட் பிடிக்கணும், புகை பிடிக்கணும், அவங்க பார்ட்டி பர்த்டே பார்ட்டியோ இல்லை நான் வந்து இன்னைக்கு நீ இந்த கேமில் ஜெயிச்சிட்ட, ஃபோன் அடிக்ஷன் நமக்கு தெரியும், செல்ஃபோன் அடிக்ஷன், நீ இந்த கேமில் ஜெயிச்சிட்ட, இல்லை இது உன்னுடைய பிறந்த நாள் ஃபங்க்ஷன் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வீடுக்கு தெரியாமல் பெற்றோருக்கு தெரியாமல் அவரவர்கள் வீட்டிலிருந்து முடிந்த அளவு பணங்களை எடுத்துக்கொண்டு எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பார்ட்டி செய்கிறேன். பார்ட்டினா ஒரு வீடு அவங்க நண்பருடைய வீட்டுக்கெல்லாம் போகிறது கிடையாது, வெகு தொலைவுக்கு சென்று பார்ட்டி பண்ணுறேன் அப்படிங்கிற முறையில் பெண்களும் விதிவிலக்கு இல்லை, பெண் குழந்தைகளும் விதிவிலக்கு இல்லை. இந்த காலத்தில் நான் பார்ட்டி பண்ணுறேன், பார்ட்டிக்கு போகிறேன்னா கண்டிப்பாக பெற்றோர் அவர்களை விட்டுவிட வேண்டும். பிடிவாதமாக பெண் குழந்தைகளும் செல்கிறார்கள், ஆண் குழந்தைகளும் செல்கிறார்கள். அங்கே பார்ட்டி பண்ணும்போது சிகரெட் குடிப்பதோ மது அருந்துவதோ கட்டாயமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அங்கே மதுக்கு அடிமையாகிறார்கள். வேறு சில பொருட்களும் அவர்களுக்கு போதை பழக்கத்துக்கு உள்ளாக்கிறார்கள். இப்போ ஹான்ஸ் அதாவது நிக்கோட்டின் புகையிலை ஹான்ஸ் போடுற பழக்கம் இன்னும் பேர் சொல்ல முடியாத அத்தனை போதை பழக்கத்துக்கும் குழந்தைகள் ஆளாகிறதுனால சமுதாயத்தில் என்ன நடக்குது, நிகழ்வுகள் நடக்குது, இதோடைய பின்விளைவுகள் என்னென்னா க்ரைம் ரேட்ஸ் மேலே போகுது, ஆக்சிடென்ட்ஸ் நிறையா ஆகுது. இப்போ நம்ம யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சிறு பெண் பிள்ளைகளை சீரழிக்கிறது பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய குழந்தைகள், 12வது படிக்கக்கூடிய குழந்தைகள், அங்கேருந்து முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு போகக்கூடிய கல்லூரி மாணவர்கள், இந்த பெண் குழந்தைகள் தங்களுடைய எல்லையை மீறி ஆண் நண்பர்களோடு வெளியில் செல்கிறார்கள், கூட்டமாக வெகு தொலைவில் மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போகும்போது அங்கே எங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது? அங்கே பெண்களுடைய பெண்கள் மானபங்கம் செய்யப்படுகிறார்கள். அது ஒன்று. இந்த மது பழக்கத்துக்கு அடிமையாகி அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் நிறைய பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் மது போதையினுடைய அந்த தாக்கத்தால் எவ்வளவு விபத்து, சாலை விபத்துகளில் அந்த நிமிடங்கள்லேயே இறக்கிறார்கள். எல்லா விதமான நீங்கள் அந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்ஸ் பார்த்தா மனசு பதபதிக்குது. 19, 17, 18 வயசு ஆண் பிள்ளைகள் தான் நிறைய இறந்து போகிறாங்க. காரணம் என்ன? இரவு நேரங்களில் அதிவேகமாக அவங்களுடைய பைக்கில் போகிறது, ஆல்கஹால் எடுத்துட்டு, அது எடுத்தால் ஒரு பெருமை, நான் வந்து ஆல்கஹால் எடுக்கிறேன், நான் சிகரெட் பிடிக்கிறேன், அப்போ தான் நான் ஆண்மகன். இப்போ பெண் பிள்ளைகளும் அவங்களுக்கு சரிசமமாக போட்டி போட்டுக்கொண்டு நிறைய நான் யூடியூப்லேயும் பார்த்துருக்கேன், பள்ளிக்கூடங்கள்லேயும் நடக்குது. எங்கேருந்து அவங்களுக்கு இதெல்லாம் யார் தருவிச்சு தராங்கன்னு தெரியலை. ஆசிரியர்கள் கண்களில் மண்ணை தூவி விட்டு இவங்களுக்கு அவ்வளவு எளிதாக இந்த போதை பொருட்கள் பள்ளிக்கூட வளாகத்துக்குள்ளேயே வருது. இவங்களெல்லாம் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? இவங்களை இப்போ இந்த போதை பழக்கத்துக்கு ஆளாகும்போது கண்டிப்பாக ஆசிரியர்கள் மீது மரியாதை வராது, வீட்டில் பெற்றோர்களுக்கு அடங்கி போக மாட்டாங்க, சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா இவங்களால் நிறைய சீர்கேடு சமுதாயத்தில் வந்து மற்ற ஆண் பிள்ளைகளாக இருந்தால் பெண் பிள்ளைகளுக்கு அவங்களால் ஆபத்து. பணம் வேணுங்கிறதுனால திருட ஆரம்பிச்சிடுறாங்க, வீட்லேயும் திருட ஆரம்பிக்கிறாங்க, வெளியிலையும் பைக்கில் போகும்போது இந்த செயின் ஸ்னாச்சிங் சங்கிலிகள், தங்க சங்கிலியெல்லாம் அறுத்துட்டு போகிறதெல்லாம் இந்த பண செலவுகளுக்காக தான். கொலைகள் பண்ணுறதே குறைஞ்ச பணத்துக்காக, அவங்களுடைய இந்த தேவைகளுக்காக அவங்களுக்கு ஏவப்பட்ட வேலையை செஞ்சுட்டு அந்த வரக்கூடிய அந்த பணத்தை வச்சு இதுதான் பண்ணுறாங்க. எவ்வளோ ஒரு சமுதாய சீர்கேடு! நம்ம எந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து இவங்களை சரி பண்ணுறதுன்னு இது பெரிய ஒரு
எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சமாக இருக்குது. இதை எந்த இடத்துல ஆரம்பித்து இவங்களை சரி பண்ணுறது, யார் இதை கொண்டு வந்து கொடுக்குறா, அவங்கள எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த இந்த அடிமையை வீட்டில், இந்த மது பழக்க அடிமையோ போதை பழக்க அடிமையோ வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணுமா, அங்கே தடுக்கணுமா, இல்லை நண்பர்கள் அளவில் போய் அங்கே போய் அவங்கள சரி பண்ணணுமா, இல்லை பள்ளிக்கூடங்களில் இந்த மாதிரி குழந்தைகளை கண்டுபிடிச்சு அவங்கள கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா, இல்லை வெளியில் நடமாடக்கூடிய சமுதாய சீர்கேடுக்கான அந்த போதைப் பொருளை விற்கக்கூடியவர்களை கண்டுபிடித்து அவங்கள அப்புறப்படுத்தணுமா, இல்லை அவங்கள கைது செய்து சமுதாயத்திலேருந்து அவங்கள ஒதுக்கி வைக்கணுமா, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஆனால் ஒன்று செய்யலாம், பள்ளிக்கூடங்களை நம்ம குறிவச்சு ஒரு ஒரு பள்ளிக்கூடங்கள்லையும் இந்த குழந்தைகளுக்கு ஒரு ஒரு போதை பழக்கத்தினால ஏற்படக்கூடிய பின்விளைவுகள், அவங்களுடைய எதிர்காலம் எப்படி சீர்குலைஞ்சு போகுது, இந்த போதை பழக்கத்தால் அவங்களுக்கு வரக்கூடிய உடலில் ஏற்படக்கூடிய கேடுகள், ஏன்னா புகையிலைனால் நம்ம திரைப்படங்களுக்கு போகும்போது நமக்கு முன்னாடியே அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரும், சிகரெட் பிடிக்கிறதுனாலையோ இது பார்க்க, அதாவது புகையிலை போடுவதனாலேயோ வரக்கூடிய வாய் புற்றுநோயோ நுரையீரல் புற்றுநோயோ ஏற்படுது இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு போதை பழக்கத்தினால ஏற்படக்கூடிய அந்த உடல் ரீதியான தொந்தரவுகளையும் அவங்களுக்கு பாடமாக சொல்லணும். அதே மாதிரி மன ரீதியான மாற்றங்கள் என்ன நடக்குதுன்னு கவுன்சிலிங், ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஆலோசனை, அது ஒரு வகுப்பாகவே எடுக்கப்பட வேண்டும். குழந்தைகளுக்கு இதுதான் உன்னுடைய வாழ்க்கை முறை, இந்த வாழ்க்கை முறை அந்த காலத்தில் இருந்த வாழ்க்கை முறை என்ன, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது என்ன, உன்னுடைய நண்பன், அதாவது ஒரு பழமொழி உண்டு, நீ யார் என்பதை நான் தெரிந்து கொள்ள உன் நண்பனை எனக்கு சொல், உன் நண்பன் எப்படி இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீ எப்படி எப்படியாப்பட்டவன் எனக்கு தெரியும். ஸோ நீ சேரக்கூடிய நண்பன், அவனுக்கு கான்டாக்ட் டிஸார்டர்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, அதில் அந்த குழந்தைகள் வந்து யாருடைய பெரியவங்களை மதிக்க மாட்டாங்க, பெரியவங்களை எதிர்த்து பேசுவாங்க, பண தேவைக்கு வீட்டிலேருந்து திருடி எடுத்துகிட்டு போவாங்க, மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி சகவாசம், நல்ல சகவாசம் இல்லாமல் இந்த மாதிரி போதை பழக்கங்கள் இதெல்லாம் இருக்கும், அவங்க கிரிமினலாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி குழந்தைகளை ஆரம்ப கட்டத்திலேயே அவங்கள நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வீட்லேயும் பிரச்சனை இருக்கும், அம்மா அப்பாவை எதிர்த்து பேசுவாங்க, மதிக்க மாட்டாங்க, வீட்டில் இருக்கிற பணம் திருடு போகும். ஸோ அதனால பெற்றோருக்கு ஈஸியாக அவங்கள கண்டுபிடிச்சிடலாம், பொய் சொல்லுவாங்க வீட்டில். இதை கண்டுபிடிச்சிட்டா பெற்றோர் பள்ளிக்கூடங்களுக்கு வந்து என் குழந்தை இந்த மாதிரி இருக்கிறான், ஸ்கூலில் ஏதாவது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார், பள்ளிக்கூடத்தில் இருக்கிற அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார், நண்பர்கள் யார், அவங்களாம் எப்படியாப்பட்டவங்கன்னு பெற்றோருடைய கடமை இது. ஏன்னா குழந்தைகள் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய தகப்பன் கண் வழியாக பார்ப்பதாக நான் என்னுடைய கருத்து. ஒரு குழந்தையோடைய உலகம் அவன் தந்தையின் கண் வழியாகத்தான் தெரிகிறது. அப்படி இருக்கையில் நம்ம தந்தையோ தாயோ தான் ஒரு குழந்தையை வழி நடத்தி போகணும். ஸோ முதலில் அந்த குழந்தையை காப்பாற்றணும், இந்த மாதிரி பழக்க வழக்கங்களுக்கு போகக்கூடாதுன்னா அந்த குழந்தையை வீட்டிலேயே நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு போதை பழக்கத்துடைய ஒவ்வொரு கட்டம் அவங்க எதெல்லாம் தாண்டி போகிறாங்க, அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை சொல்லி வளர்க்கணும். அப்படி அந்த பழக்கத்துக்கு போகக்கூடிய அச்சம் நமக்கு இருந்ததுன்னா பள்ளிக்கூடங்களுக்கு சென்று அந்த குழந்தை யாருடைய பழக்கம் இருக்கிறது, இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது போதைப் பொருள் வெளியிலேருந்து விற்கப்படுகிறதா அப்படிங்கிறத பள்ளிக்கூடத்தில் சொல்லணும். கண்டிப்பாக ஆசிரியர்கள் பாடம் எடுக்கும் பொழுதே இந்த குழந்தைகளுக்கு இந்த விஷயங்களை, இல்லைன்னா ஒரு ஒரு வகுப்பு நடக்கும்போது இது பற்றின சில கருத்துக்களை ஒரு 10 நிமிடமாவது குழந்தைகளுக்கு அன்றாடம் சொல்ல வேண்டும். ஒரு குழந்தையோட வாழ்க்கை எப்படி இது நல்லா சீரழிஞ்சு போகும் அப்படிங்கிறத அந்த அவங்க தெளிவை ஏற்படுத்தணும். அதற்கு மேல் கண்டிப்பாக இதை விற்கக்கூடிய நபர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கலைன்னா ரொம்பவே கஷ்டம். நான் பார்க்குறேன் சில
இரவு நேரங்களில் ஒரு 10 மணி 11 மணிக்கு நம்ம வாகனத்தில் நம்ம காரில் வெளியில் போயிட்டு வந்தோம்னா சந்தேகத்துக்கு இடமாக ஒரு 2-3 வாலிபர்களோ இல்லை வந்து நடுத்தர வயது ஆண்கள் அவங்களுடைய வாகனத்தை வச்சுட்டு அந்த இடத்துல ஏன் நிற்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு சந்தில் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க எதுக்கு நிற்கிறாங்கன்னு நம்ம காவல்துறையினர் சோதனை போட்டாலே தெரியும். அவங்க என்ன வச்சுருக்காங்க, எதுக்காக அங்கே நிற்கிறாங்க, இல்லை ஒரு பள்ளிக்கூடம் விட்டு குழந்தைகள் வரும்போது சந்தேகப்படக்கூடிய நபர்கள் இருந்தால் அவங்கள போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, எதனால இந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். போதை பழக்கம் நம்ம ஆரம்பிக்கிறது நம்மளுடைய வெளியிலிருந்து இல்லை, சமுதாயத்துலேருந்து இல்லை, வீட்டிலேருந்து பெற்றோரை பார்த்து அதாவது தந்தையை பார்த்து கற்றுக்கிற குழந்தைகள் நிறையா இருக்காங்க. அங்கேயே நம்ம வந்து இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். பள்ளிக்கூடங்களில் இதை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இதனால் வரக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம எடுத்து சொல்லணும். கண்டிப்பாக காவல்துறையினருடைய ஒத்துழைப்பு ரொம்பவே தேவை. பெண்களுடைய உடல் நலமும் பெண் பிள்ளைகளுடைய உடல் நலமும் ஆண் குழந்தைகளுடைய உடல் நலம் மனநலம் சமுதாய நலம் எல்லாமே இந்த போதை பழக்கத்தால் சீரழிஞ்சு போகுது. இது ரொம்பவே மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இதில் வந்து எல்லாருமே கவனம் எடுத்து இதுக்கு ஒரு தீர்வு காணணும் செய்வோம்னு நம்புகிறேன்.